அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மீனா கணேசன். ஆஸ்திரேலியனின் கேப்டனான மிச்சல் மார்ஸ் பேட்டில் அடிச்சு எட்ஜாகின பந்த கேட்ச் பிடிக்க தவறுன விக்கெட் கீப்பர் ரிஷப் பந்த ரோஹித் சர்மா கோபத்துல திட்டின சம்பவம் களத்துல அரங்கேறியிருக்கு. இதனால ரோஹித் சர்மா வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு தீவிரமா இருக்காருன்னு ரசிகர்கள் உணர்ந்து பாராட்டிட்டும் வராங்க. டி20 உலகக்கோப்பை தொடரின் சூப்பர் 8 போட்டியில இந்திய அணிக்கு எதிரான போட்டியில ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற 206 ரன்கள் இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருந்துச்சு. இந்திய அணி தரப்புல அதிகபட்சமா ரோஹித் சர்மா 41 பால்ஸ்ல 8-6-7 பவுண்டரி உட்பட 92 ரன்கள் சேர்ந்தாரு. அதுக்கப்புறமா இமாலய இலக்கை நோக்கி ஆஸ்திரேலிய அணியின் டேவிட் வார்னர், டிராவிஸ் ஹெட் இவங்க ரெண்டு பேரும் தொடக்கம் கொடுத்தாங்க. ஹர்ஷ்தீப் சிங் வீசின முதல் ஓவர்லயே டேவிட் வார்னர் 6 ரன்கள் ஆட்டம் இழுக்க அதுக்கப்புறமா ஆஸ்திரேலிய அணியின் கேப்டனான மிச்சல் மார்ஸ் களமிறங்கினாரு. அதை தொடர்ந்து ரெண்டாவது ஓவரத்துக்காக பூம் 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 பும்ரா வந்தாரு. இந்த ஓவர்ல 4வது பந்துல மிச்சல் மார்ஸ் கிளவுஸ்ல அடிச்சு பந்து மேல எழுது அதை பிடிக்க ரிஷப் பந்த் வேகமா ஓடும்போது திடீர்னு தடுமாறி கேட்ச பிடிக்க முடியாம கோட்டை விட்டுறாரு. ரிஷப் பந்த் நிதானமா ஓடி வந்திருந்தாலே எளிமையா அந்த கேட்ச பிடிச்சிருக்கலாம். ஆனா அவர் கவனத்தை கேட்ச் மேல வைக்காததாலே சரியா பந்த பிடிக்க ஓடி வரல. இதனால இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா ஆக்ரோஷமா கத்தியிருக்காரு. ஒரு நிமிஷம் அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மைதானத்துல இருந்தவங்களே மிரண்டு போயிருக்காங்க. ஏன்னா ரோஹித் சர்மா இந்த சிச்சுவேஷன்லயும் தன்னோட கோபத்தை அதிகமா வெளிப்படுத்த மாட்டார். ஆனா ஃபேவரட் பிளேயரான ரிஷப் பந்த ரோஹித் சர்மா கோபமா கத்துனது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம பும்ராவோட ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறமா நேரடியா ரிஷப் பந்த் பக்கத்துல போன ரோஹித் சர்மா உயிரை கொடுத்தாவது டைவ் அடிச்சு கேட்ச பிடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமா தெரிவிச்சிருக்காரு. இது வந்து ரோஹித் சர்மா இந்த வெற்றியை பெற எவ்வளவு தீவிரமா இருக்காரு அப்படிங்கறது இதன் மூலமா ரசிகர்களுக்கு புரியும் வகையில அமைஞ்சும் இருக்கு. மேட்ச் பார்க்கும்போது ரிஷப் பந்த் கேட்ச கோட்டை விடும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபீலிங் இருந்துச்சு, எவ்வளவு கோவம் இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. அப்டேட் உடனுக்குடனே வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. திஸ் இஸ் மீனா கணேசன். வாழ்க தமிழ், வாழ்க வளமுடன்.